गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू कलाभारत अकाडमी இன்றைக்கு நம்ம டிஸ்கஷன் ஆரண்ய வேர்ல்ட் ஆரண்ய வேர்ல்ட் என்ன அர்த்தம் சொன்னா நம்மளுடைய ஹையர் ஆர்கானிஸ்ட்ல போற டிஎன்ஏ இருக்கு சில வைரஸஸ்ல டிஎன்ஏவே இல்ல தட் இஸ் only ஆரண்ய சில வைரஸஸ்ல ஆரண்யவே இல்ல டிஎன்ஏ மட்டும் இருக்கு சோ எவல்யூஷன்ல இந்த ஆரண்ய ஃபர்ஸ்ட் வந்துச்சா அல்லது டிஎன்ஏ வந்ததுக்கப்புறம் அது ஆர்என்ஏவை உருவாக்கிச்சா இது ஒரு குவெஸ்டின் தென் ஆர்என்ஏவுடைய ரோல் செல்லுக்குள்ளே என்ன அப்போ ஆர்என்ஏ செய்கிற வேலையை டிஎன்ஏ செய்யுமா செய்யாதா இதுக்கான காரணங்கள் என்ன ஸோ டு நோ திஸ் தெர் இஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறத நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ ஆக்சஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன் எர்த் இதுதான் ஃபஸ்ட் முதல்ல வந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நாட் தி டிஎன்ஏ ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட் லைஃப் ப்ராசஸில் அந்த லைஃப் சர்வைவ் ஆகிறதுக்கும் தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தேவையான மாலிகுலர் ஆக்டிவிட்டி பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே திஸ் ஆர்என்ஏ ஸ்பீடப் பண்ணுது ஆர்என்ஏ கேட்டலைஸ் ஆல் மாலிகுல்ஸ் நெசசரி ஃபார் சர்வைவல் அண்ட் ரெப்ளிகேஷன் தட் இஸ் தி எசன்சியல் லைஃப் ப்ராசஸ் எது சர்வைவலும் ரெப்ளிகேஷனும் அந்த லைஃப் ப்ராசஸில் என்னென்ன ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு மெட்டபாலிசம் தென் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஸ்பைசிங் மெட்டபாலிசம்னு என்னென்ன மாதிரி தெரியும் படிச்சிருக்கோம் டிரான்ஸ்லேஷன்னா பாடியில் உணவு வழியாக நம்ம கிடைக்கக்கூடிய பயோ மாலிகுல்ஸை மைக்ரோ மாலிகுல்ஸாக மாற்றி வெவ்வேறு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சராக மாற்றுறது ஸோ டிரான்ஸ்லேஷன் தென் ஸ்ப்ளைசிங் ஸ்ப்ளைசிங்னா ஜாயினிங் தி எண்ட்ஸ்னு அர்த்தம் ஒரு ரோப்புடைய ரெண்டு எண்டை நம்ம ஒரு முடிச்சு போட்டால் என்ன ஜாயின் பண்ணிடுவோம் ரெண்டு ராடை ஒன்றா வெல்டு பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால் ஸ்ப்ளைசிங் அல்லது இன்பிட்வீன் ஒரு குரோமோசோம் மத்தியில் கொண்டு அது சுருகி விட்டுறது என்ன அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மெட்டபாலிசத்தில் கட்டலைஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ ஸ்ப்ளைசிங் அது எசென்சியலாக நமக்கு தெரிகிறது டிஎன்ஏ நடக்குது பார்த்தோம் மியூட்டேஷன் எல்லாம் இது ஆர்என்ஏலையும் நடக்குது ஸோ ஸ்ப்ளைசிங் இஸ் ஆல்சோ தேர் இன் தி ஆர்என்ஏ ஸோ ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் தி செல்ஸ் எவால்வ் அரவுண்ட் ஆர்என்ஏ இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆர்என்ஏ இஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் ஆர்என்ஏ கண்டெய்னிங் வைரஸஸ் வைரஸஸ் அவுட் சைடில் நான் லிவிங் திங்ஸ் பட் இன்சைடு தி ஹோஸ்ட் செல் இட் பிகம்ஸ் லிவிங் அண்ட் மல்டிப்ளைஸ் ஸோ தேர் சம் வைரஸ் ஆர் ஹேவிங் ஒன்லி ஆர்என்ஏ லைக் டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஓகே ஸோ டிஎன்ஏ இல்லாமல் ரெப்ளிகேட் பண்ண முடியுதுன்னு சொன்னால் ஸோ டிஎன்ஏவுடைய ஆக்டிவிட்டியில் ஆர்என்ஏவும் எடுத்துக்கிட்டு ஆர்என்ஏ செய்ய முடியுது ஆரம்ப காலத்தில் செஞ்சுருக்கு காம்ப்ளிகேட்டட் உள்ளதை இதில் செய்கிறதில்ல சிம்பிள் திங்ஸில் செய்யுதுன்னு அர்த்தம் ஸோ ஆர்என்ஏ ஹஸ் காட் தி எபிலிட்டி டு ஆக்ட் போத் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் எ கேட்டலிஸ்ட் இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் மெட்டபாலிசம் டிரான்ஸ்லேஷன் ஸ்ப்ளைசிங் என்ன நம்ம சர்வைவல் அண்ட் ரெப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா நெசசரி ஒர்க்கும் ஸோ கேட்டலிட்டிக் ஆர்என்ஏ இஸ் நோன் அஸ் ரிபோசைன் கேட்டலிட்டிக் ஆர்என்ஏ இஸ் நோன் அஸ் ரிபோசைன் திஸ் இஸ் தி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ This is a single strand made up of pentose sugar. Then this is the nitrogen containing base pair. Here is the pentose sugar connect panna kudiya phosphates. Okay. What does this RNA contain? Idhil kudiya bases are uracil cytosine and adenine and guanine these are the nuclear bases of the RNA okay then inga pathina you don't have thymine but you are having uracil okay these things you have to keep it in mind then aarambha kaalathila RNA inda velai ella senja kuda in course of evolution la கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வர வர ஆர்என்ஏ அஸ் அ கேட்டலிஸ்ட் இஸ் ரியாக்டிவ் அண்ட் ஹென்ஸ் அன்ஸ்டேபிள் அப்போ
அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அது மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் ரெப்ளிகேஷனில் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ எவல்யூஷன் லெட் டு ஏ மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் தட் இஸ் த டிஎன்ஏ. ஸோ ஆர்என்ஏலிருந்து டிஎன்ஏ மோர் ஸ்டேபிள் ஃபார்முக்கு உருவாயிருக்கு. ஸோ டிஎன்ஏ இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல், அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹேவிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட், அது இந்த ஸ்டாண்டில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆகும் இருக்குது. ஒரு ஸ்டாண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிட முடியும், அந்த அளவுக்கு அது காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இட் ரெசிஸ்ட் சேஞ்சஸ் பை எவால்விங் அ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேர். அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு சொன்னால், டிஎன்ஏல ஏதாவது ஒரு ரிப்பேர் நடந்துச்சுன்னா இட் கேன் கரெக்ட் இட், அந்த ரிப்பேரை டேமேஜை இட் கேன் கரெக்ட் இட். ஸோ இட் இட் ஹஸ் காட் எ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேரிங் இட் செல்ஃப், என்ன தேட் மேக் ரெசிஸ்ட் தி சேஞ்சஸ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் வேரஸ் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் ஜீன் ரெகுலேட்டர்ஸ் பை பைண்டிங் டு டிஎன்ஏ. ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் என்ன செய்யுது, டிஎன்ஏவோட பைண்ட் பண்ணி ஜீன் ரெகுலேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது இன்னும், அண்ட் அஃபெக்ட் தி ஜீன் எக்ஸ்பிரஷன். ஜீன் எக்ஸ்பிரஷன் அது அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ, திஸ் இஸ் ஆர்என்ஏ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன் வில் மீட் அகைன். தேங்க்யூ.